அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள். இரவு நேர பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு வந்து முக்கியமாக நம்மளுடைய தூக்கத்தை நம்ம துறக்கிறதுனால நம்மளுடைய சர்க்காடியல் ரித்தம்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது என்ன பண்ணோன்னா நம்ம உடலில் பித்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிடும். ஸோ டே டைமில் தூங்கும் பொழுது பித்தம் ரொம்ப அதிகமாகும். இரவு நேரங்களில் நம்ம விழிச்சிருக்கிறதுனாலையும் நம்மளை உடலில் வந்து பித்தம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நல்ல முறையில் வெளியே நமக்கு கண்டிப்பா தூக்கம் அவசியம். அதே மாதிரி நமக்கு டைஜஷன் நல்ல முறையில் நடக்கணும், நம்மளுடைய மெமரி பவர் நல்ல முறையில் இருக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை எஃபிஷியண்டா கம்ப்ளீட் பண்ணணும்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நம்ம தூக்கத்தை துறக்கிறதுனால என்னென்ன நோய்களை நம்ம சந்திக்க வேண்டியது வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா பெண்கள் ஹார்மோன் சார்ந்த பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், இன்றைக்கி நிறைய ரிசர்ச் சொல்லுது இரவு நேரங்களில் பணிபுரியக்கூடிய ஐடி தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு Type 2 Diabetes, பர்டிகுலராக இந்த இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பமாகும் பொழுது அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறதும் இன்றைக்கு அறிவியல் உண்மை. அந்த மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அவங்க குழந்தைகளுக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதும் அறிவியல் சார்ந்த உண்மைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாகிறது, கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகமாகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு, ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே தூக்கமின்மையினால் ஏற்படுறது தான். நிறைய பேர் இன்றைக்கி டிப்ரெஷன்னால் பாதிக்கப்படுறோம், ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ் நிறைய பேத்துக்கு உருவாகுது, நிறைய இரவு நேர தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சூசைடல் டெண்டன்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி அறிவியல் உண்மை சொல்லுது. இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுனால நம்ம உடல்லையும் மனதிலையும் பல நோய்கள் உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங்கில் இதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏஸ் வந்து மாறுது, குரோமோசோமல் சேஞ்சஸ் நடக்குது, ஜீன் சேஞ்சஸ் நடக்குது, இதனால் நம்ம உடலில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம் தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் நிறைய உருவாகிறதுக்கு இந்த இரவு நேரங்களில் வேலை பார்ப்பது ஒரு காரணமாக இருக்குது. இந்த டிஎன்ஏ டேமேஜ்னால நிறைய பேத்துக்கு Type 1 Diabetes, நிறைய பேத்துக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரியான பல நோய்கள் உருவாகிறதுக்கு இந்த இரவு நேரத்தில் வேலை பார்க்குறது ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அறிவியல் உண்மைகள் நிறைய எடுத்து காட்டிக்கிட்டே இருக்குது. அப்போது இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், நாங்கள் வந்து நைட் டியூட்டி பார்த்து தான் ஆகணும், பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் செய்கிற வேலைக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஹெல்த்தை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நைட் டைமில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய செரட்டோனின் லெவல் நல்ல முறையில் சுரக்கணும், மெலட்டோனின் அப்படிங்கிற கனிமப் பொருளும் உங்கள் ரத்தத்தில் நல்லபடியாக உற்பத்தி ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல முறையில் தூங்க முடியும். அதுக்கு முக்கியமாக இருட்டு, நம்மளை சுற்றி வந்து இருட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பகல் பொழுதில் தூங்கும் பொழுது உங்களுடைய ஃபுல் கர்டைன்ஸு, உங்களுடைய டோர்ஸு, உங்கள் லைட்ஸு எதுவுமே எரியாத மாதிரி டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுங்கள். எந்த விதமான எக்ஸ்டர்னல் சவுண்டும் கேட்கக்கூடாது. எப்படி இரவில் நமக்கு நிசப்தமாக இருக்கோ அந்த மாதிரி பகல் பொழுதில் ஒரு நிசப்தமான அட்மாஸ்ஃபியரை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய செரட்டோனின் மெலட்டோனின் ஹார்மோனுடைய லெவல் நல்லா சுரந்து உங்களுக்கு நல்லபடியாக தூக்கம் வரும். முக்கியமாக இந்த தூக்கம் குறையிறதுனால உங்களுக்கு லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனுடைய லெவல் அதிகமாக சுரக்குது. லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாப்பிட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனாலையும் குறைவாக சுரக்கிறதுனாலையும் நமக்கு பல பிரச்சனைகள், பசியின்மையும் வரலாம், அதிகமாக பசிக்கிற கம்ப்ளைண்ட்டும் வரும். ஸோ நைட்டில் நீங்கள் வேலை பார்க்கும்போது நிறைய பசிக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை இருக்குது.
இந்த அதிமதுரத்தை நீங்கள் டீ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொடியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நைட் டைமில் டியூட்டி பார்க்கும் பொழுது ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். இல்லைனா ரொம்ப நல்லது, ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த டீயை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அது உங்களுடைய அளவுக்கு அதிகமான பித்தத்தை தணிக்கும், உடற் சூட்டை குறைக்கும், கண்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், உங்களோட டைஜஷன் நல்ல முறையில் இயங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அதிமதுரம் ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கும். நீங்கள் பகல் பொழுதில் இதை குடிச்சிட்டு நீங்கள் தூங்கினீங்கனாலும் நல்ல தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய இரவு நேர பணிபுரிதால் ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியும். அதை தாண்டி உங்கள் உடலில் ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது, பீரியட்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நிச்சயமாக திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் உடலையும் உங்களுடைய வருங்கால சந்ததியும் நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.